ஹலோ எவ்ரிவன், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கேஒய்சி. நம்ம சேனலில் தினமும் வர புது புது வேலையை பற்றி அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி கரூர் வைசியா பேங்க்லேருந்து வெளியிட்டிருக்க வேலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் மத்திய அரசோட இஸ்ரோ நிறுவனத்திலிருந்து டிப்ளமோ மற்றும் ஐடிஐ முடித்தவங்களுக்கு மாதத்துக்கு 55,000 சேலரி தர மாதிரி ஒரு நிரந்தர வேலையை அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோ லிங்க்கை நான் ரைட் சைடு கார்னரில் தரேன், தேவையான செக் பண்ணி பார்த்துக்கங்க. ஸோ இன்றைக்கான வேலையை பொறுத்தளவுக்கு என்ன மாதிரி போஸ்டிங் அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அப்படின்ற போஸ்டிங்க்கு ரெக்ரூட்மெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்தளவுக்கு 15/4/2023க்குள்ளே அவங்களோட அஃபிஷியல் ஆன்லைன் வெப்சைட்டில் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு எப்படின்னா, ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் பர்சனல் இன்டர்வியூ கால் ஃபார் பண்ணுவாங்க, அடுத்து ஆஃபர் பண்ணிட்டு உங்களோட பேக்ரவுண்டை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்போர்டிங் போஸ்டிங் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் என்னென்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னு, அதாவது எனக்கு கிராஜுவேஷனில் போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சு போதுமானது, வயது வரும் பொறுத்தளவுக்கு 35 வயசுக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறைஞ்சது சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக உங்களுக்கு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு சில குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ண பார்த்தினா, ஆன்லைனில் தான், த்ரூ வந்து வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதற்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவையான செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இதுக்கான காம்பன்சேஷன் வந்து ஃபிக்ஸ்டு பே தான், உங்களோட கரண்ட் சேலரியை பொறுத்தளவு டிபெண்ட் அப்பான் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இன்சூரன்ஸ் தரப்பதாக சொல்லியிருக்காங்க. ஸோ வேரியபிள் பே ஆஸ் பர் பாலிசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணால் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு, அஃபிஷியல் அப்ளிகேஷன் லிங்க்கு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு வேளை நீங்கள் வேலைக்கு அப்ளை பண்ணுறா இருந்தீங்கன்னா ஒரு வாட்டி நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக தரவை படித்து பார்த்துட்டு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும் நினைக்கிறேன். இன்னொரு வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.